أعلم ما لا تعلمون. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. நபியே, இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் என் பிரதிநிதியை கலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா நீ அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்து காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். அவர்கள், இறைவா, நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர வேறு யாதொன்றையும் நாங்கள் அறியோ. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகம் மிக்கோன் எனக் கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم.
قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இபிலீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் இபிலீஸ் மறுத்தான், ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை சார்ந்தவனாகிவிட்டான். மேலும் நாம், ஆதமே, நீரும் உம் மனைவியும் இச்சுவனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பும் வளமானவற்றையெல்லாம் விரும்பிய இடங்களில் உண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்கவும் வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவறச் செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த நிலையிலிருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் ஒருவருக்கொருவர் பகைவராக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை தேட்டத்துக்கு உரிய தலமாகவும் இருக்கும் என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்த சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான். பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டும் இறங்கிவிடுங்கள். என்னிடம் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்களாவர். அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பர். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ أَتَأْمُرُونَ النَّاسَ بِالْبِرِّ وَتَنْسَوْنَ أَنفُسَكُمْ وَأَنْتُمْ تَتْلُونَ الْكِتَابَ أَفَلَا تَعْقِلُونَ واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون إسرائيل سندين ريه நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள், இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது.
நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாயிருந்து விட வேண்டாம்.